ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 6, இதழ் 12, 19/3/2023. தலையங்கம், தலைப்பு: கடவுளுக்குரியது கடவுளுக்கே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த வார தலையங்கத்திலே நாம் எந்த அளவியால் அளக்கின்றோமோ அதே அளவே நமக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்ற கருத்தை மையப்படுத்தியுள்ளேன். நாம் எதை அளக்கின்றோம் என்பதே இங்கு முக்கியம். நாம் கொடுப்பதே அச்சு பிசகாமல் நமக்கு கொடுக்கப்படும், அதன் விளைவு குறையாது, சில சமயம் அதிகமாகத்தான் இருக்கும். முக்கியமாக நாம் தருவது தவறாக இருக்கும் என்றால் அதுதான் அளவுக்கு அதிகமாக விளைச்சலை தரும். நாம் தருவது நல்லதாக இருக்குமானால் நாம் அளந்து போட்ட பாத்திரத்தின் தன்மையை பொறுத்து சரிசமமாகவோ அதிகமாகவோ அல்லது அதைவிட குறைவாகவோ தான் இருக்கும். எது எப்படி இருப்பினும் நம்மிடமிருந்து போவது திரும்பி வந்தாக வேண்டும் என்பதில் ஐயம் ஏற்பட வழியே இல்லை. ஒரு முறை ஒரு விவசாயி ஒரு அதிசயமான மரத்தை வளர்த்தார். அந்த மரத்தின் கனி மிக மிக சுவை மிக்கதாய் இருக்கும். அப்படிப்பட்ட மரம் அந்த நாட்டில் யாரிடமும் அதுவரை இருந்ததில்லை. அதன் முதல் கனியை தன் நாட்டு அரசரிடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் மிகவும் ஆசைப்பட்டார். ஆகவே அவர் அந்த மரத்தின் கனிகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றார். அந்த விவசாயி தான் கொண்டு சென்ற கனிகளின் சிறப்பை பற்றி அந்த அரசனிடம் விளக்கி கூறிவிட்டு, அதுவரை யாருமே உண்ணாத அந்த பழங்களை முதன் முதலாக அரசருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்ற தனது ஆசையையும் கூறிவிட்டு, அந்த பழங்களை அரசரே முதலில் சாப்பிட வேண்டும் என்று அவரிடம் அந்த பழங்களை கொடுத்தார். அதை கேட்ட அந்த அரசன் மிகவும் மகிழ்ந்தார். தன் நாட்டைச் சேர்ந்த ஒரு விவசாயி தன் மீது எவ்வளவு அன்பு மரியாதை வைத்திருக்கின்றார் என்று அறிந்து புலகாங்கிதம் அடைந்தார். அந்த பழங்களை அரசன் வாங்கி சுவைத்து பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு சுவையை அவர் அதுவரை அனுபவித்ததே இல்லை. அந்த பழத்தை அவருக்காகவே கொண்டு வந்து கொடுத்த அந்த விவசாயியை வெகுவாக பாராட்டினார். அந்த அரசர் அவர் தன் மீது வைத்திருக்கும் அன்புக்கு பதில் அன்பு செய்ய ஆசைப்பட்டு, அரசர் அந்த விவசாயிக்கு 1000 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பையை கொடுத்தார். அப்போது அந்த பையிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்து உருண்டு ஓடியது. அந்த விவசாயி ஒரு நிமிடம் கூட தாமதியாது அந்த ஒரு தங்க நாணயத்தை எடுக்க ஓடினார். அப்போது அதை பார்த்த அரசரிடம், பாருங்கள் அரசே, நீங்கள் கொடுத்த 1000 தங்க காசுகளுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் அந்த ஒரு தங்க காசுக்காக எப்படி அல்பத்தனமாக ஓடுகிறான் பாருங்கள். உங்களுக்கு நன்றி சொல்வதை விட அவனுக்கு அந்த தங்க காசு தான் பெரிதாக போய்விட்டதா என்றாள். அதை கேட்ட அரசன் மிகவும் கோபப்பட்டு அந்த விவசாயியிடம், ஏய் விவசாயி, என்னை விட உனக்கு அந்த ஒரு தங்க காசு தான் பெருசா? என்னை மதிக்காமல், நான் கொடுத்த பரிசுக்கு நன்றி கூட கூறாமல் அந்த காசுக்காக ஓடிய உன்னை சிறையில் அடைத்தால்தான் தகும். யாரங்கே, இவனை சிறையில் அடையுங்கள் என்று கத்தினார். அப்போது அந்த விவசாயி, அரசே அரசே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவ்வாறு செய்யவில்லை. நீங்கள் தந்த அந்த தங்க காசில் உங்களின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த உங்களின் உருவம் கூட தரையில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த காசு மண்ணில் விழுவதற்குள் அதை ஓடி எடுத்தேன். நான் உங்கள் மீது மிக உயர்ந்த மரியாதை வைத்திருக்கிறேன். உலகில் உள்ள அனைவரை விட உங்கள் மீதுதான் நான் அதிக அன்பு வைத்திருக்கிறேன். ஆகவேதான் அந்த அதிசய பழத்தை முதன் முதலாக நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அதை உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கின்றேனோ
அதே அளவு உங்களின் உருவம் பொறித்திருக்கும் அந்த தங்க காசின் மீதும் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னவுடன் அரசன் மிகவும் மகிழ்ந்து, மகனே, உன் அன்பை உணராமல் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். என்னை மன்னித்துவிடு. உன்னை போன்றவர்கள்தான் இந்த நாட்டின் சொத்து. அந்த தங்க காசை விட நீதான், உன் அன்புதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து என்று கூறி மேலும் 1000 பொற்காசுகளை அவருக்கு பரிசாக கொடுத்தாராம் அந்த அரசர். அன்பிக்கினியவர்களே, நாம் பிறர் மீது வைத்திருக்கும் அன்பை மற்றவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. பல சமயம் நாம் தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படுவோம். ஆனால் நாம் அன்பின் மீது களங்கமில்லை என்பதில் நாம் தெளிவாக இருந்தால் பிறரின் தவறான புரிதல்களை நாம் பொறுத்து கொள்வோம். காலம் நிச்சயம் கனியும், உண்மை ஒரு நாள் அவர்களுக்கு தெளிவாக புரிய வரும். புரிந்த தோமையார் இயேசுவின் உயிர்ப்பை தெளிவாக தானே தொட்டு உணர வேண்டும் என்றபோது அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் உண்மையால் அர்ச்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் இயேசுவின் முன் விழுந்து, இயேசுவே, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தன் மாசற்ற அன்பினால் உயர்ந்த உள்ளமானார். ஒருவருக்கு அனைத்தும் குறைவாயிருக்கும் போது அவர் அனைத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்று ஏக்கத்தோடு உழைக்க ஆரம்பிப்பார். அவர் நினைத்ததை அடைந்துவிட்டால், அவரிடம் இயல்பு நிலைக்கு மாறான மாற்றங்கள் வந்தால் அவர் நிதானம் இழந்து விட்டார் என்பது நிதர்சனமாகும். ஒருவர் வந்த பாதை தனக்கான தற்போதைய நிலைமைக்கு காரணமாயிருந்தவர்களை மறவாது அவர்களுக்கான மரியாதையையும் மதிப்பையும் தருபவராயிருந்தால் அவரின் பிற்காலம் இன்னும் வளமாயிருக்கும். அதைத்தான் பிரபஞ்சம் விதித்திருக்கின்றது. நல்லவர் வாழ்வார், அதுதான் உண்மை. நல்லவர்கள் நன்றியுடையவர்கள். அதற்காகத்தான் குணமடைந்த மற்ற 9 தொழுநோயாளிகள் எங்கே என்று குணம் பெற்று நன்றி சொல்ல வந்த அந்த ஒரு முன்னாள் தொழு நோயாளியை பார்த்து இயேசு கேட்டார், நாளும் நலமாய் வாழ நன்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் பற்றி சிந்திப்போம். இன்றைய வாசகர்கள் யூத மதத்தை அவர்கள் அனுசரிக்கும் சில வருடாந்திர விழாக்களுடன் தொடர்பு படுத்தி பார்ப்பது வழக்கம். பாஸ்கா பெருவிழா, அறுவடை பெருவிழா, கூடாரப் பெருவிழா மற்றும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் விழா என பல விழாக்களை இஸ்ரேல் மக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடினார்கள். அவற்றுள் முக்கியமான ஒரு விழா பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் விழா. ஐநூல்களின் மையமாக லேவியர் நூல் அமைந்துள்ளது போல லேவியர் நூலின் மையமாக பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் விழா அமைந்துள்ளது என நாம் கூறலாம். லேவியர் நூலின் அமைப்பில் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் விழா பற்றிய செய்திகள் தீட்டற்றவை விதிகள், லேவியர் 11-15 வரை உள்ள பிரிவுகள் மற்றும் தூய்மை விதிகள், லேவியர் 17-26 வரை உள்ள பிரிவுகள் ஆகியவற்றுக்கு இடையில் அமைந்துள்ளது. இதுவே அதன் சிறப்பை கூறுவதாக கருதலாம். இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள்தான் ஆண்டின் முக்கியமான நாள். எபிரேய மொழியில் இந்த நாள் யோம் கிப்பூர் என அழைக்கப்பட்டது. இந்த சொல்லின் பொருள் சுத்திகரித்தல் அல்லது பரிகாரம் செய்தல் என்பனவாகும். பாவக்கழுவாய் நிறைவேற்றுவதன் வழியாக கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உள்ள உறவு சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது. பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளில் பலியிடப்படும் விலங்குகளின் இரத்தம் உடன்படிக்கை பேழையின் மேலுள்ள இரக்கத்தின் இருக்கை மீது தெளிக்கப்படுவது பாவக்கழுவாய் நிறைவேறுதலின் அடையாளமாக உள்ளது. ஐநூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழிபாட்டு விழாக்களில் பாஸ்கா விழாவிற்கு அடுத்த நிலையில் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள்தான் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாவக்கழுவாய் நிறைவேற்றுவதன் வழியாக குருக்கள், மக்கள் மற்றும் திருவுறைவிடமும் தூய்மைப்படுத்தப்பட்டு மீண்டும் அர்ப்பணிக்கப்படுகின்றனர். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் விழா இஸ்ரேல் மக்களை சுற்றி வாழ்ந்த மக்களின் கலாச்சாரங்களினால் ஏற்பட்ட தாக்கங்களின் விளைவாகவும் இருக்கலாம் என பல அறிஞர்கள் கருதுகின்றனர். ஆனால் அதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் வழிபாடுகளை பார்க்கும்போது இந்த விழா இஸ்ரேல் மக்களுக்கான ஒரு சிறப்பு கொண்டாட்டம் என கருதவும் இடமிருக்கிறது.
பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளில் குருக்களுக்காகவும் மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் விழா. பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் விழாவிற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் வழக்கமாக கோவிலில் நடத்தப்படும் பாவக்கழுவாய் சடங்குகள் மற்றும் தூய்மைச் சடங்குகளை மறக்கடிக்கக்கூடியதாக அமையக்கூடாது. கோவிலில் வழக்கமாக நடக்கின்ற அந்த வழிபாடுகளும் முக்கியமானவை. பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளில் குருக்கள் மற்றும் மக்களின் பாவங்கள் கழுவப்படுவது மட்டுமல்ல, விலங்குகளையும் தானியங்களையும் பலியாக ஒப்புக்கொடுக்க பயன்படுத்தப்படும் பலிபீடமும் புனிதப்படுத்தப்பட்டு அர்ச்சிக்கப்படுகிறது. பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும் நாளில் தலைமைக்குரு திருத்தூயகத்தில் நுழைந்து அங்கிருக்கும் உடன்படிக்கை பேழையின் முன் இரத்தத்தை தெளிப்பார். தலைமைக்குருவைத் தவிர வேறு எவரும் தூயகத்திற்குள் நுழைய முடியாது. தலைமைக்குருவும் தான் விரும்பும் போதெல்லாம் தூயகத்திற்குள் நுழைய முடியாது. ஏனெனில் திருத்தூயகம் கடவுளின் அரியணை. கடவுளின் அரியணையின் முன் தகுதியில்லாமல் நுழைவது சாவை கொண்டு வரும். லேவியர் பிரிவு 16:1-2 இறைச்சொற்றொடர்கள். இந்த பிரிவில் தூயகம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்றாலும் அது திருத்தூயகம், த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என அழைக்கப்படவில்லை. மாறாக தூயகம், த ஹோலி பிளேஸ் என்று மட்டுமே அழைக்கப்படுகிறது. தூயகத்தில் விளக்குத்தண்டு, திருமுன்னிலை அப்பம் வைக்கப்படும் மேசை மற்றும் எரிபலி செலுத்துவதற்கான பலிபீடம் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும். இவற்றை பார்க்கும்போது திரு உறைவிடம் முழுவதும் தூயகமாக கருதப்படுகிறது எனலாம். தூயகத்தில் நுழைமுன் ஆரோன் நாற்பட்டாலான உள்ளாடை, கச்சை மற்றும் தலைப்பாகையுடன் நாற்பட்டு மேற்சட்டை ஒன்றும் அணிய வேண்டும். இந்த புனித உடைகள் அந்த நாளுக்கு தேவையான தூய்மையை குறிக்கும் அடையாளங்களாக உள்ளன. எனவே இந்த உடைகளை அணிந்தவாறு ஆரோன் தூயகத்திற்குள் நுழைய வேண்டும். தலைமைக்குருவான ஆரோனின் முக்கியமான பணி மக்களின் பாவங்களுக்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவதுதான். மக்களின் பாவங்களுக்காக ஆரோன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஆரோன் தனக்காகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் பாவக்கழுவாய் பலிகள் செலுத்த வேண்டும். அதன் அடையாளமாக ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். அதன்பின் தூபக்கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்து நெருப்புத்தணலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தூயகத்தினுள் நுழைவார். தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடுமளவிற்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பிராணியை போடுவார். மேலும் காளையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீதும் இரக்கத்தின் இருக்கை முன்னரும் தெளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஆரோன் மக்களுக்கான பாவக்கழுவாய் பலியாக ஆட்டுக்கிடாயை ஒப்புக் கொடுக்க முடியும். அதன் இரத்தத்தை எடுத்து இரக்கத்தின் இருக்கை மேல் தெளிக்க முடியும். லேவியர் பிரிவு 16:16 படி ஆரோன் தூயகத்திற்காகவும் பாவக்கழுவாய் பலி நிறைவேற்றுகிறார். பாவக்கழுவாய் நிறைவேற்றுவதற்காக பலியிடப்பட்ட விலங்கின் இரத்தத்தை சந்திப்பு கூடாரம், ஆண்டவர் திருமுன்னிலையில் உள்ள பலிபீடம் மற்றும் திரு உறைவிடம் முற்றம் ஆகியவற்றில் தெளித்து அவைகளுக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். ஏனெனில் திரு உறைவிடம் முழுவதும் இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்குவதற்காக தூய்மைப்படுத்தப்பட்டு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். காளையின் இரத்தமும் வெள்ளாட்டுக்கிடாயின் இரத்தமும் ஆண்டவர் திருமுன்னுள்ள பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தெளிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இஸ்ரேல் மக்களின் பாவங்களாலும் குருக்களின் பாவங்களாலும் அது தீட்டுப்பட்டுள்ளது. பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாளில் உள்ள இன்னொரு முக்கியமான சிறப்பு கூறு என்னவென்றால், இரண்டாவது வெள்ளாட்டுக்கிளாயை போக்கு ஆடாக பாலைவனத்தில் விரட்டி விடுவதாகும். போக்கு ஆடாக பாலைவனத்தில் விரட்டி விடப்படும் இந்த ஆடு இஸ்ரேல் மக்கள் அனைவருடைய பாவங்களையும் சுமந்து செல்கிறது. போக்கு ஆடு வழிபாடு கீழ்கண்டவாறு நடைபெறுகிறது. போக்கு ஆடு என அழைக்கப்படுகின்ற உயிருடன் இருக்கிற வெள்ளாட்டுக்கிளாய் ஒரு தனிமையான இடத்திற்கு கூட்டி வரப்படும். ஆரோன் இரு கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலை நிலத்துக்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவார்.
லேவியர் பிரிவு 16 இறைச்சொற்றொடர் 21. போக்கு ஆடு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. போக்கு ஆட்டின் மீது இஸ்ரேல் மக்களின் அனைத்து குற்றங்களும் தவறுகளும் பாவங்களும் சுமத்தப்பட்டு பாலைநிலத்தில் விரட்டிவிடப்படுவதன் வழியாக பாளையத்திலிருந்து அனைத்து பாவங்களும் களையப்பட்டுவிட்டன என்பதற்கான அடையாளம். பாவக்கழுவாய்க்கான எல்லா சடங்குகளும் நிறைவேற்றப்பட்டதன் வழியாக மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் கடவுள் மன்னிக்கின்றார். கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் மீண்டும் ஒரு புதிய உறவு ஏற்படுகிறது. போக்கு ஆடு வழிபாட்டிற்கு பிறகு ஆரோன் தனது வழக்கமான குருத்துவ உடைகளை அணிந்து கொண்டு தனக்காகவும் மக்களுக்காகவும் எரிவரிகளை ஒப்புக் கொடுக்கின்றார். இவ்வாறு செய்வதன் வழியாக ஆரோன் இஸ்ரேல் மக்களுடைய புதுப்பிக்கப்பட்ட பக்தியை வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் அவர்கள் இப்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தூயவர்களாக இருக்கின்றார்கள். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் அர்த்தமுள்ளதாக அமைவதற்கு இஸ்ரேல் மக்களும் அவர்களுடன் வாழும் அந்நியரும் அந்த நாள் முழுவதும் வேலை ஒன்றும் செய்யாமல் தங்களையே மறுத்து தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கச் செய்ய வேண்டும். அந்த நாளில் எந்தவிதமான வேலைகளும் அனுமதிக்கப்படவில்லை. அன்று முழு ஓய்வு நாள். தங்களையே தாழ்த்துவது என்பது நோன்பு இருப்பதிலும் வேண்டுதலிலும் அடங்கியுள்ளது. ஒவ்வொரு தனிமனிதரும் கடவுள் முன் தங்களையே தாழ்த்த வேண்டும். நோன்பு இருந்து அவர்களின் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவக்கழுவாய் பலிகளுக்கான சாதாரண நடைமுறையின்படி பலிபீடத்தில் எரிக்கப்படாத விலங்குகளின் பகுதிகள் பாளையத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு சுட்டரிக்கப்படும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தின் ஆசிரியர் இந்த பழக்கத்தை நகர வாயிலுக்கு வெளியே இயேசு இறந்ததுடன் ஒப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 13:11-12 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 8 இறைச்சொற்றொடர் 3 புனித பவுல் இயேசுவின் இறப்பை பாவக்கழுவாய் பலியுடன் ஒப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் நமது ஆண்டவர் தனது பாவங்களுக்காக முதலில் பாவக்கழுவாய் பலி செலுத்த வேண்டியதில்லை என்கிறார். ஏனெனில் அவர் பாவமில்லாதவர். பாவக்கழுவாய் நிறைவேற்றுதலுடன் இயேசுவின் இறப்பை ஒப்பிடும் புதிய ஏற்பாட்டு பாடங்கள் தூயகத்திற்குள் நுழைவது பற்றியும் பேசுகின்றன. இயேசு இறந்தபோது கோவிலின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. நமது தலைமை குருவாகிய கிறிஸ்து ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றும் உள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார் என எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தின் ஆசிரியர் கூறுகிறார். பிரிவு 9 இறைச்சொற்றொடர் 12. ஆரோனின் வழிவந்த குருக்கள் ஒவ்வொரு வருடமும் தூயகத்திற்குள் நுழைய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் கிறிஸ்து விண்ணகத்திற்குள் நுழைந்து கடவுளின் திருமுநிலையில் எப்போதும் வாழ்கின்றார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்ற முறையில் திருத்தூயகத்துள் நுழைந்து கடவுளின் திருமுநிலையில் வருவதற்கு நமக்கு துணிவு உண்டு. இதை நாம் எளிதாக எடுத்துவிடக்கூடாது. மாறாக இது நம்மை தூயவர்களாக கரையில்லாத வாழ்வு வாழ ஊக்குவிக்க வேண்டும். அன்பு தந்தையின் பிள்ளைகளாக வாழச் செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஞாயிறு மறையுறை தவக்காலம் 4 19/3/2023. முதல் வாசகம் 1 அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1-6-7 மற்றும் 10-13 முடிய. இரண்டாம் வாசகம் எபேசியர் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 8-14. நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1-41 முடிய. நற்செய்தி வாசகம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1-41 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார்.
பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகின் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையிட்டிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்கிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாகிற, நாங்கள் மோசையின் சீடர்கள், மோசையோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதை தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் எனக்கு தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கு நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய்,
என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆகவே நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. மறையுறை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசுவே மெசியா என்பதையும், அவரிடம் நம்பிக்கை கொள்பவர் மீட்பை பெறுவர் என்ற பேருண்மையையும் எடுத்து கூறுகின்றது. அதற்காக இயேசுவினால் பார்வை பெற்றவர் இயேசுதான் மெசியா, இறைவாக்கினர், கடவுளின் வல்லமையால் குணமளிக்கும் ஆற்றல் பெற்றவர் என்பதை உறுதி செய்வதற்காக யூதரோடு அவர் செய்யும் வாதங்கள் அற்புதமானவை. நோய்கள், முக்கியமாக தொழுநோயும் குருட்டுத்தன்மையும் விபத்துகளும் முன்னோர்களின் சாபத்தினால் விளைந்தவை என்ற பார்வை யூதர்கள் மத்தியில் ஆழமாய் வேரூன்றியிருந்தது. ஆகவேதான் பார்வையற்ற ஒருவரை பார்த்தவுடன், அவர் குருடராயிருப்பது அவரின் பாவத்தாலா அல்லது அவரின் பெற்றோரின் பாவத்தாலா என்று சீடர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்டார்கள். அன்று அவர் குணம் பெறுவதன் வழியாக கடவுளின் வல்லமை வெளிப்படவும் அவரின் நம்பிக்கை அறிக்கையால் அவர் இயேசுவை மெசியா, இறைவாக்கினர், குணமளி ஆண்டவர் என்று அறிவிக்க வேண்டும் என்பதே இறை திட்டம். அதற்காகவே அவர் அப்படியுள்ளார் என்று இயேசு கூறுவது இறைவன் அனைத்தையும் செம்மையாக செய்கிறவர் என்ற சபையுரையாளர் 3:11 இறைவசனம் கூறிய உண்மையை மீண்டும் வலியுறுத்துகின்றது. இயேசு தரையில் உமிழ்ந்து சேருண்டாக்கி அவரின் கண்களில் பூசி சீலவாம் குளத்தில் போய் கழுவும் என்று சொல்கிறார். அவரும் அப்படியே கீழ்ப்படிந்தார், குணம் பெற்று பார்வையை திரும்ப பெற்றார், அகமிழ்ந்தார். இந்த நேரத்தில் மேலும் ஒரு குறுந்தகவலையும் தருகின்றார் நற்செய்தியாளர் யோவான். சீலவாம் என்ற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவர் என்று பொருள் என்ற தகவலையும் கொடுத்து, இயேசுதான் தந்தையால் அனுப்பப்பட்ட மெசியா என்று அவரும் அதற்கட்டியும் கூறுகின்றார். யூதர்கள் அந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இவ்வாறு கூறுகின்றார். அந்த பார்வையற்றவருக்கு இங்கு பெயர் கொடுக்கப்படவில்லை, ஆனால் மற்றவர்கள் அவனை பிச்சைக்காரன் என்றே அழைத்தனர். நீதானே பிச்சை எடுத்தவன், இப்போது நன்றாக பார்க்கின்றாய், பிச்சையும் எடுக்கவில்லை, அது நீயா அல்லது வேறொருவனா என்று மக்கள் கேட்டபோது, நான் தான் என்றும் தான் எவ்வாறு பார்வை பெற்றேன் என்பதையும் விளக்கி இயேசு செய்த அற்புதத்தை அறிவிக்கின்றார். உடனே மக்கள் அவரை பரிசேயரிடம் கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அவர்கள் அதில் கண்டுபிடித்தது என்னவென்றால், அவர் ஓய்வு நாளில் குணமடைந்ததுதான். இயேசு எப்படி ஓய்வு நாளை மீறலாம், அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் இல்லை, அதனால் மெசியா இல்லை என்று வாதிடுகின்றனர். அப்போது அந்த பார்வையற்றவரிடம், நீ அவரை பற்றி என்ன சொல்கிறாய் என்று யூதர்கள் கேட்டபோது, அவர் ஓர் இறைவாக்கினர் என்று அவர் சொல்கின்றார். மக்களும் பரிசேயர்களும் இயேசுவை இழிவுபடுத்தினாலும் அவரை பற்றி அவதூறுகளை சொன்னாலும் எதனாலும் அவரின் நம்பிக்கை பலவீனமாகவில்லை. மேலும் மேலும் இயேசுதான் மெசியா, இறைவாக்கினர் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். செம. அதன் பிறகு அவனை பற்றி அவனின் பெற்றோரிடமும் பரிசேயர்கள் கேட்கின்றனர். அவர் பார்வை பெற்றது பொய், இயேசு மெசியா அல்ல என்பதை வலியுறுத்துவதற்காக அவர்கள் போராடுகின்றார்கள். ஏற்கனவே யாரெல்லாம் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் தங்களுக்குள் ஓர் உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவனின் பெற்றோர் தன் மகன் சொல்வதைப் போலவே, இயேசுதான் மெசியா என்று சொன்னால் எங்கே தங்களையும் ஊரை விட்டு தள்ளி வைத்து விடுவார்களோ என்று அஞ்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவன் வயது வந்தவன் தானே,
நடந்ததை அவனே சொல்லட்டும், அவனிடமே கேளுங்கள் என்று நழுவினார்கள். ஆகவே யூதர்கள் மீண்டும் இரண்டாம் முறையாக உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இயேசு ஓர் பாவி என்பது எங்களுக்கு தெரியும், ஆகவே இயேசு பாவி என்று சொல் என்று அந்த பார்வையற்றவரிடம் வலியுறுத்துகின்றார்கள். அதற்கு அந்த பார்வை பெற்றவர் அவர்களுக்கு சற்றும் சளைக்காமல் உண்மையை சொல்லி அவர்கள் சொன்னது போலவே கடவுளை மாட்சிப்படுத்தினார். அவர், ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்கிறீர்கள், ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். இன்னா நக்கல்ஸ் சூப்பர் இல்ல, அவர்கள் இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே, பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவிசாய்க்கின்றார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே, இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். பரலோக தந்தை, அவர் இவ்வாறு பிறவியிலேயே பார்வையற்றிருக்க வேண்டும், இயேசுவினால் குணமடைய வேண்டும், அதனால் அவர் இயேசுவுக்கு சாட்சி பகர வேண்டும் என்ற திட்டம் வகுத்திருந்தார். அதன்படி அவர் குணம் பெற்று யூதர்கள் முன்னும் தைரியமாக இயேசுவை அறிவிக்க கடவுளே இவ்வளவு ஞானத்தை அவருக்கு கொடுத்துள்ளார். ஆகவேதான் அவர் யாருக்கும் பயப்படாமல் எத்தனை முறை சந்தேகப்பட்டாலும் அத்தனை முறையும் இயேசுவை மெசியா, அனுப்பப்பட்டவர், இறைவாக்கினர், குணமளிக்கும் கடவுளின் வல்லமை பெற்றவர் என்று அறிவித்தார். யூதர்கள் அவர் இவ்வாறு அறிவுரை கூறியதை பொறுக்காமல் அவர்கள் உடன்பாடு செய்து கொண்டதைப் போலவே அவரை தொழுகை கூடத்திலிருந்து வெளியே துரத்திவிட்டார்கள். அதை கேள்விப்பட்டவுடன் இயேசு அவருக்கு மேலும் ஒரு அற்புத அனுபவத்தை தருகின்றார். மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அவரில் நம்பிக்கை கொண்ட நாம் அனைவரும் நற்செய்தி பணியில் ஆர்வம் காட்ட வேண்டும், பார்வையுள்ள நாம் இன்னும் அதிகமாக. அதுவே இயேசுவின் கட்டளை. தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு. முதல் வாசகம் 1 சாமுவேல் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1:6, 7 மற்றும் 10 முதல் 13 முடிய. 2 வாசகம் எபேசியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 41 முடிய. திருப்பலி முன்னுரை. திருமுழுக்கால் கழுவப்பட்டு புதிய பார்வை பெற்று புது படைப்பாக மாறியுள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தவக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இத்திருப்பலி வழியாக இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு இறைவன் நம்மை அழைக்கிறார். ஒளிபெற்ற மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கும் நாம் இறைவனிடம் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்கிறோமா என்ற கேள்வியை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. பிறவியிலேயே பார்வை இழந்த ஒருவர் படிப்படியாக பார்வை பெறுவதையும், பார்வையுள்ள பலர் படிப்படியாக பார்வை இழப்பதையும், இயேசு புறக்கண்களுக்கு ஒளி அளிப்பவர் மட்டுமல்ல அகக்கண்களையும் திறந்து அதற்கு விசுவாச ஒளி ஏற்றுபவர் என்பதையும் இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இயேசு பிறவி குருடனை பார்வை பெறச் செய்கின்றார். இயேசுவின் இந்த அருள் அடையாளம் அவரை உலகிற்கு வந்த ஒளியாக காட்டுகின்றது. ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய வாசகங்களை உணர்ந்து புது பார்வை பெற்று
இதயத்தை பார்க்கும் இறைவனிடம் ஒளியின் மக்களாய் வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்துவை நம் வாழ்வின் ஒளியாக ஏற்று உலகளாவிய சகோதர பார்வை பெற்று உண்மை விளக்கை நெஞ்சில் ஏற்றி நன்மை செய்து நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போம். முதல் வாசக முன்னுரை. ஈசாயின் கடைசி மகனான தாவீதுதான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்பதை சாமுவேல் இறைவாக்கினர் கண்டுகொண்டு அவரை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யும் திருநிகழ்வு இன்றைய முதல் வாசகமாக அருளப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அளவு கடந்த அதிகாரமும் சுதந்திரமும் இவ்வாசகம் வழியே வெளிப்படுவதை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியே ஒளியின் மக்களாய் வாழ புனித பவுலடியார் அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்கள். அப்புது வாழ்வு என்பது ஒளி வாழ்வு, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். அகத்திலே விசுவாச ஒளியை ஒளிரச் செய்யும் ஒளியாம் இறைவா, அன்று தாவீதை தேர்ந்து கொண்டதைப் போல் இன்று உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்ட திரு அவையின் தலைவர்கள் அனைவரும் தமது சொல்லாலும் செயலாலும் மக்கள் மனங்களில் நம்பிக்கை ஒளியையும் இருள் சூழ்ந்த உள்ளங்களில் உம் திரு ஒளியையும் ஏற்றி வைக்கும் வல்லமையையும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் நிறைவாக பெற்று வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, எங்களது சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் தற்பெருமைகளாலும் நாங்கள் கண்ணிருந்தும் குருடராய் வாழ்கிறோம். இருளின் செயல்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ தவறிவிட்டோம். தவறுகளை உணர்ந்து திருந்த நீர் வழங்கியுள்ள இத்தவக்காலத்தை தகுந்த முறையில் பயன்படுத்தி உம் திருமகன் இயேசுவின் தெய்வீக ஒளியை எம் நெஞ்சங்களில் ஏற்றி ஒளியின் மக்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன இருளை போக்குகின்ற மாசற்ற ஜோதியே இறைவா, திருமுழுக்கினாலும் பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தினாலும் ஒளியின் மக்களாக மாற்றப்பட்ட நாங்கள் பாவத்திற்கு அடிமையாகி மீண்டும் இருளின் மக்களாக மாறாமல் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெறும் தகுதி உள்ளவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிறவி குருடனுக்கு பார்வை தந்து அவனது வாழ்வில் விளக்கேற்றி வைத்த வல்ல தேவனே, எமது நாட்டை ஆள்வோரை உம் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்கம் விளைவிக்காத சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உலகமே வியந்து போற்றும் நம் பாரத நாட்டின் பண்பாட்டினை கட்டி காத்திடும் நல்ல தலைவர்களாய் அவர்கள் விளங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பர் மரியாவின் கணவர் விழா. முதல் வாசகம் 2 சாமுவேல் அதிகாரம் 7, இறை வசனங்கள் 4, 5, 12 முதல் 14 மற்றும் 16. இரண்டாம் வாசகம் ரோமையர் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22. நற்செய்தி. மத்தேயு எழுதிய நற்செய்தி. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. திருப்பலி முன்னுரை. ஆழ்ந்த அமைதியில் இறை செய்தியை கேட்டு சந்தேகங்களை சந்தோஷமாக மாற்றி தெளிவடைந்து அமைதியில் பணிந்து நடப்பதுவே அழகு என்று
வாழ்ந்து காட்டிய தூய சூசையப்பரை போல் நாமும் வாழ வேண்டும் என்ற வேட்கையோடு இந்த இறை சன்னதி முன் குழுமியுள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் புனித சூசையப்பர் மரியாவின் கணவர் விழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சூசையப்பர் தாவீதின் வழிவந்தவர், நேர்மையாளர், நீதிமான். அன்னை மரியாவுக்கு அனைத்திலும் உறுதுணையாக இருந்த உற்ற துணை, குழந்தை இயேசுவை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வளர்த்த அன்பு தந்தை. எல்லோரும் நல்லவரே, அனைவரும் நேர்மையாளர்களே என்ற சிந்தனை உள்ளவர்களால் மட்டுமே நேர்மையாளர்களாக வாழ முடியும். அத்தகைய சிந்தனை கொண்ட சித்தராக, பண்பாளராக வாழ்ந்த சூசை கன்னி மரியாவின் கணவர் என்பதை மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு அதனை ஆனந்தமாக கொண்டாட திருச்சபை நம்மை அழைக்கிறது. இல்லறமோ துறவரமோ நாம் எந்த நிலையை தேர்வு செய்தாலும் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறாரா என்ற கேள்வி கேட்டுக்கொண்டே காலத்தை கடத்தாமல் தேர்ந்தெடுத்த வாழ்வில் புனித சூசையப்பரை போல் இறுதி மட்டும் உறுதியுடன் பயணம் செய்து வாழ்வை நிறைவு செய்ய இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். முதல் வாசக முன்னுரை. புனித சூசையப்பர் தாவீது குலத்தில் வந்தவர். அவர் வழியாக இயேசுவிலே தாவீது குலம் முழுமை பெறுகிறது என்பதை புலப்படுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். தாவீதும் அவர் குலக்கொழுந்தான இயேசுவும் ஆலயம் கட்டினர். தாவீது அழிந்துவிடும் பொருட்களால் நிலைத்து நிற்க முடியாத ஆலயத்தை கட்டினார். இயேசுவோ என்றும் வாழும் தூய ஆவியாரால் நெடிது வாழும் என்றும் நிலைத்து நிற்கும் கோயிலை கட்டினார். நாம் ஒவ்வொருவரும் கடவுள் வாழும் திருக்கோயில் என்பதை நெகிழ்வுடன் உணர்ந்து மகிழ்வுடன் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. ஆபிரகாமின் நம்பிக்கையை பற்றியும் அவர் இறைவனுக்கு ஏற்புடையவரானது பற்றியும் இன்றைய இரண்டாம் வாசகம் எடுத்துரைக்கிறது. இறையருளே நம்பிக்கையின் தொடக்கம், நம்பிக்கையே பணிவின் தொடக்கம். ஆபிரகாமின் நம்பிக்கையும் சூசையின் பணிவும் இருந்தால் போதும், இறையருள் தானாய் வந்து சேரும். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணப்படுத்துபவரும் நானே என்ற சொற்கள் தளர்ந்து போன விசுவாசத்தை வலுப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். மன்றாட்டுகள். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையின் தலைவரான எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எல்லாவற்றிலும் உம்மையே முழுமையாக தேடி உமக்கு தொண்டு செய்வதையே எந்நாளும் தம் கடமை என்று வாழ்ந்த தூய வளராரைப் போல் இவர்கள் வாழவும், அவர் கொண்டிருந்த ஆன்மீகம், அவர் கடைபிடித்த கடவுள் பக்தி, அவர் கொண்டிருந்த இறை நம்பிக்கை ஆகியவற்றை இவர்கள் பெறவும், அதன் மூலம் சிறந்த ஞானத்தையும் நிதானத்தையும் நிறைவாழ்வையும் நிம்மதியையும் அவர்கள் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது குடும்பமும் உனது அரசும் உறுதியாக இருக்கும் என்று தாவீதுக்கு நம்பிக்கை அளித்த அன்பு தந்தையே இறைவா, புனித சூசையப்பரை குடும்பங்களின் பாதுகாவலராக தந்தமைக்காக உம்மை போற்றுகிறோம். அவரது நன்மாதிரியை பின்பற்றி நேர்மையாளராக வாழவும், பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டோராய் வாழவும், அவரைப்போல் மௌனத்தில் உம்மை தேடியும் உழைப்பில் உம்மை கண்டு வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று தூய சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, தனது வாழ்வில் ஒவ்வொரு இக்கட்டான கட்டத்திலும் சரியான முடிவெடுத்து யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து காட்டிய புனித சூசையப்பரை போல் எங்களது வாழ்வில் விடை காண முடியாத பல கேள்விகள் எங்களை வாட்டும் போது அவற்றை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு வெற்றி பெறவும், உமது விருப்பத்தை கண்டுணர்ந்து கடமை உணர்வோடு வாழவும்
வரமருள வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் தலைவரான இறைவா, எங்களது குடும்ப வாழ்க்கை விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக உணர்ந்து வாழவும், கணவன் மனைவியாகிய நாங்கள் ஒருவர் ஒருவரை நிபந்தனையின்றி ஏற்று குறை நிறைகளை ஒன்றாக பாவித்து வாழும் மனப்பக்குவத்தையும் முதிர்ச்சியையும் தாரும். எங்கள் அன்பில் விளைந்த எங்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்த்து தூய வளனாரின் திருக்குடும்பம் போல் எங்கள் குடும்பமும் திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு. முதல் வாசகம் எசேயா அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 மற்றும் அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 10. இரண்டாம் வாசகம் எபிசேயர் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4-10 முடிய. நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26-38 முடிய. திருப்பலி முன்னுரை. கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற மகிழ்வோடும், உம் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறோம் என்ற ஆர்வத்தோடும் இறை சந்நிதானம் நோக்கி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மனித சமுதாயத்தின் தொடக்கத்திலேயே வாக்களிக்கப்பட்டு இறை வாக்கினரால் அறிவிக்கப்பட்டு இஸ்ரேல் இனத்தவரால் எதிர்பார்க்கப்பட்ட இறைமகனின் பிறப்பு பற்றிய அறிவிப்பை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ தாய் திருச்சபை நம்மை அழைத்துள்ளது. உலக வரலாற்றில் ஒரு பெண்ணின் ஆம் என்ற ஒற்றை சொல் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்து ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆம் என்ற அந்த ஒற்றை சொல் உலக வரலாற்றை கிமு கிபி என்று இரு கூறாக பிரித்துவிட்டது. யாருக்கு பணிவது சிறந்தது? உடலை கொல்லவல்ல உலகத்திற்கா, அல்லது ஆன்மாவை கொல்லும் வல்லமை கொண்ட கடவுளுக்கா என்ற கேள்விகளை எழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய வழிபாடு. மரியாள் கடவுளின் பார்வையில் பேறு பெற்றவளாக, கருணையடைந்த பெண்மணியாக, அருள்மிக பெற்றவளாக படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. இறைவனின் திட்டத்திற்கு நாம் என்றும் ஆம் என்று சொல்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியா வழியாக நமக்கு கற்றுத்தருகிறது. கன்னி மரியாள் எவ்வாறு இறை திட்டத்தில் பங்கெடுத்து கடவுளின் அருளை தான் பெற்றதோடு அல்லாமல் நாமும் பெற வழிவகுத்தாளோ, அவ்வாறே நாமும் கடவுளின் விருப்பம் அறிந்து செயல்பட உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று இறைவனின் கரங்களில் நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். அதற்காக இறை அருளை வேண்டி இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். முதல் வாசக முன்னுரை. மக்களை மீட்க கன்னிப்பெண் ஒருவள் கருத்தாங்கி ஒரு மகவை பெற்றெடுப்பாள் என்ற முன்னறிவிப்பை சுமந்து வருகிறது இன்றைய முதல் வாசகம். கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட இந்த இனிய இறைவாக்கை கவனமுடன் கேட்டு மகிழ்வோம். இரண்டாம் வாசக முன்னுரை. புதிய பலியான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலியின் மேன்மையை எடுத்துரைக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். மரியாவின் ஆம், இயேசுவின் ஆம் இரண்டுமே உலக மீட்புக்கு அடிப்படையாக இருந்தன என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். பொன்மொழிகள் காட்டும் வாழ்வின் வழி. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன். தங்களை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள முடியாதவர்களின் மீது கோபம் கொள்ளாதே. உண்மை ஒருவரை கொன்று விடுமென்றால் அவர்கள் சாகட்டும். இம்மானுவேல் காண்ட். பன்றிகளோடு சண்டையிடாதே, நாம் அழுக்கடைவோம், அதோடு பன்றிகள் அந்த சண்டையை ரசிக்கின்றன என்ற ஓர் உண்மையை கண்டு கொண்டேன்.
ஜார்ஜ் பென்னாட்ஷா. புத்திசாலிகள் பிரச்சனையை தீர்க்கின்றனர், மேதாவிகள் பிரச்சனைகளை தவிர்க்கின்றனர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். எதிரியை மன்னிப்பது மிக சுலபம், ஆனால் துரோகியான நண்பனை மன்னிப்பது கடினம். வில்லியம் ஃப்ளேக். திருப்பலி வாசகங்கள். தவக்காலம் 4 வாரம். 19/3/2023 முதல் 28/3/2023 முடிய. 19/3/2023 தவக்காலம் 4 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. 1 சாமுவேல் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 1, 6, 7 மற்றும் 10-13. எபேசியர் 5 அதிகாரம் இறைவசனங்கள் 8-14. யோவான் நற்செய்தி 9 அதிகாரம் 1-41 முடிய. 20/3/2023 திங்கட்கிழமை. புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா. 2 சாமுவேல் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 4, 5, 12-14 மற்றும் 16. ரோமையர் 4 இறைவசனங்கள் 13 மற்றும் 16-18 மற்றும் 22. மத்தையின் அச்செய்தி 1 இறைவசனங்கள் 16 மற்றும் 18-21 மற்றும் 24. அல்லது லூக்கா 2 இறைவசனங்கள் 41-51 முடிய. 21/3/2023 செவ்வாய்க்கிழமை. எசேக்கியல் 47 இறைவசனங்கள் 1-9 மற்றும் 12. யோவான் அச்செய்தி 5 இறைவசனங்கள் 1-3 மற்றும் 5-16 முடிய. 22/3/2023 புதன்கிழமை. ஏசையா 49 இறைவசனங்கள் 8-15 முடிய. யோவான் அச்செய்தி 5 இறைவசனங்கள் 17-30 முடிய. 23/3/2023 வியாழக்கிழமை. விடுதலை பயணம் 32 இறைவசனங்கள் 7-14 முடிய. யோவான் அச்செய்தி 5 இறைவசனங்கள் 31-47 முடிய. 24/3/2023 வெள்ளிக்கிழமை. சாலமோனின் ஞானம் 2 இறைவசனங்கள் 1 மற்றும் 12-22 முடிய. யோவான் அச்செய்தி 7 இறைவசனங்கள் 1, 2, 10 மற்றும் 25-30 முடிய. 25/3/2023 சனிக்கிழமை. கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. ஏசையா 7 இறைவசனங்கள் 10-14 8 இறைவசனங்கள் 10. எபிரேயர் 10 இறைவசனங்கள் 4-10 முடிய. லூக்கா நற்செய்தி 1 இறைவசனங்கள் 26-38 முடிய. 26/3/2023 தவக்காலம் 5 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. எசேக்கியேல் 37 இறைவசனங்கள் 12-14. ரோமையர் 8 இறைவசனங்கள் 8-11 முடிய. யோவான் நற்செய்தி 11 இறைவசனங்கள் 1-45 முடிய. குரல் 37. அறத்தா ரிதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோ டூர்ந்தார் இடை. குரல் விளக்கம். பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா. சிந்தனை. ஆர்தர் பீட்ஸ் என்பவர் எழுதிய அழகான கதை இது. 2 நண்பர்கள் காரில் பயணமாகிக் கொண்டிருந்தார்கள். போக்குவரத்து சிக்னலில் சிகப்பு வண்ணம் விழுந்தது. கார் நின்றது. ஒரு நண்பர் அழுத்து கொண்டார்.
இந்த சிக்னல் பெரிய தொல்லை, நேரம் வீணாகிறது. இன்னொருவர் பதிலே பேசவில்லை. கார் நகர்ந்த பிறகு, ஏதோ சொன்னாயே என்ன என்றார். ஏன், உன் காதில் விழவில்லையா? உடனே பதில் வந்தது. எப்போது சிக்னல் விழுந்தாலும் யாரேனும் ஒரு நண்பருக்காக பிரார்த்தனை செய்வேன், தினமும் என் பயணங்களில் பல நண்பர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்றார் அவர். அறம் செய்கிறவர்கள் பல்லக்கில் பயணம் செய்கிறவர்கள் போலும், அறம் செய்யாமல் தீமையை செய்கின்றவர்கள் பல்லக்கை சுமப்பவர்கள் போலவும் இருப்பார்கள். அதாவது, அறத்தினால் நன்மை விளையும், நன்மை செய்வோர் மேன்மையடைவர் என்பதே இதன் உட்கருத்து எனலாம். நன்மை செய்தால் நன்மையும், தீமை செய்தால் தீமையும் விளையும் என்பது நாம் அறிந்ததே. இதனையே ஆண்டவர் இயேசுவும் வேதாகமத்தில், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், Luke 6:9, எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள், Matthew 5:41 என்கிறார். நன்மையே செய்யுங்கள், தீமை செய்யாதீர்கள் என்கிறார். மேலும், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்பதே இதன் உட்பொருள். அப்பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நன்மை செய்ய நாள் இடம் குறிக்க தேவையில்லை. மனம் நன்மை செய்வதை குறியாக கொண்டிருந்தால் மன உளைச்சலை தரும் டிராஃபிக் சிக்னலும் பிறருக்கு நன்மை புரியும், நன்மை விரும்பும் நேரமாக மாறிவிடும். நன்மை செய்வோம், இன்றே செய்வோம். நலம் தரும் இயற்கை வளம். உறவுகளே, இனிய வணக்கம். இன்றைய நலக்கல்வி குப்பை மேனியின் மருத்துவ மூலிகை. குப்பை போல் ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துவதால் இந்த பெயர் பெற்றதாக மூலிகை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். அரிமஞ்சரி, அண்டகம், பூனை வணங்கி, அனந்தம், கொழிப்பூண்டு, சங்கர புஷ்பி போன்ற பெயர்களும் இதற்கு உண்டு. இது தோட்டங்களிலும் சாலை ஓரங்களிலும் காடு மேட்டில் எங்கும் காணப்படுகிறது. இதை யாரும் வளர்ப்பதில்லை, காடில் மேட்டில் தானே வளரும் தன்மை உடையது. சிறு செடியாக வளரும். இதன் இலை பச்சை பசேல் என முக்கோண வடிவமாக ஓரங்கள் அரும்பு அரும்பாக இருக்கும். இலையில் ஒரு சில இடங்களில் மஞ்சள் நிற புள்ளிகள் இருக்கும். பூக்கள் வெண்மையாக சிறிதாக இருக்கும். காய்கள் முக்கோண வடிவில் மிளகளவில் பச்சையாக காணப்படும். காய்களைச் சுற்றி பச்சை நிறத்தில் செதில்கள் இருக்கும். மாற்று அடுக்கில் அமைந்த பல அளவுகளில் உள்ள இலைகளையும் இலைக்காம்பு இடுக்கில் அமைந்த பூக்களையும் கொண்ட குறுஞ்செடி. இது சுமார் 50 சென்டிமீட்டர் உயரம் வரை வளர வல்லது. குப்பை மேனியை மார் ஜலமோகினி என்பர். மருத்துவ குணங்கள்: நெஞ்சிக் கோழையை நீக்கும், இரும்பலை கட்டுப்படுத்தும், விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், நமச்சல், ஆஸ்மா, குடற்புழுக்கள், மூட்டுவலி மற்றும் தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது. இலையை வதக்கி உண்டாக்கிய கோழை அகற்றியாகவும் வேர் மலம் இலக்கியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இலை சூரண பொடி போல் மூக்கில் இட தலைவலி நீங்கும். இலை சிறிது மஞ்சள் உப்பு அரைத்து உடலில் பூசி சற்று நேரம் கழித்து குளிக்க தோல் நோய் அனைத்தும் தீரும். வயிற்றில் இருக்கும் குடற்பூச்சிகளை போக்க வல்லது. இதன் வேர் 200 மில்லி நில்லீரில் காய்ச்சி
குடிநீராக அருந்த பூச்சிகள் அனைத்தும் வெளியேறும். குப்பை மேனி இலையை விளக்கெண்ணை விட்டு வதக்கி இளம் சூட்டில் கட்டி வர படுக்கை புண்கள் ஆறும். குப்பை மேனி இலையை கைப்பிடி அளவு எடுத்து சிறிது மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து சிறிது நேரம் கழித்து குளிக்க தோல் நோய் குணமாகும். குப்பை மேனியின் வேரை நிழலில் உலர்த்தி காய வைத்து இடித்து பொடியாக்கி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 1 லிட்டர் நீரில் போட்டு 200 மில்லியாக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி குடிக்க நாடாப்புழு நாக்குப்பூச்சி வெளியேறும். குப்பை மேனி இலையை அரைத்து சாறு எடுத்து 2 தேக்கரண்டி அளவு 12 வயது வரை உள்ள சிறியவர்களுக்கு கொடுக்க வயிற்றை கழியச் செய்து கோழையை அகற்றும். வயிற்றுப்புழுவை கொல்லும். குப்பை மேனி இலையை எடுத்து சாறு விழிந்து 200 மில்லி அளவு எடுத்து அதே அளவு நல்லெண்ணெயுடன் கலந்து தைல பதமாக காய்ச்சி இறக்கி வடிகட்டி வலியுள்ள இடத்தில் தேய்த்து வர குணமாகும். குப்பை மேனி இலைச்சாறு எடுத்து அத்துடன் சிறிது வேப்ப எண்ணெய் கலந்து சிறு குழந்தைகளுக்கு தொண்டையில் அல்லது உள்நாக்கில் தடவ வயிற்றில் தங்கியிருக்கும் கோழைக்கட்டு வாந்தியினால் வெளியேறும். குப்பை மேனிய இலையை அரைத்து மேக புண்களுக்கு வைத்து கட்டிவர குணமாகும். குப்பை மேனி இலையை கீரையாக ஆமணுக்கு எண்ணெயில் தாளித்து 1 மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து உண்டு வர வாய்வுடனே சேர்ந்த பொல்லாத சேத்துமப்பினிகள் எல்லாவற்றையும் போக்கி உடல் நலம் பெறும். நன்றி உறவுகளே. என்றும் உங்கள் அன்பு சகோதரன் ஜே. ஆம்ப்ரோஸ், நல நெறியாளன்.